டாடி ஸ்கூலுக்கு பின்னாடி மந்திரவன் அது மட்டும் இல்லாமல் பயந்தா முடியுங்க தான்னாங்க. ஆனால் எல்லா இனத்தினருமே ஒன்றா இணைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, தேவையான உண்மையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த கடவுளுக்கு ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது. அதுதான் இவ்வளோத்துக்கும் அன்னைக்கு மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க. அவங்களோட சுற்றி உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு விஷயந்தான் இப்போதைக்கு கடவுளையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கிது. எல்லாத்துக்குமே முதல் ஆரம்பமாக இருந்தது மனிதர்கள் இருளை நோக்கி வாழ தொடங்காத ஒரு பயணம் தான். இருளில் இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க ஏற்றுக்கல, பயப்பட ஆரம்பித்தாங்க. அது கூட சேர்த்து சொல்லணும்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் விஷ வாயுக்களையுமே மறக்க ஆரம்பித்தாங்க. இந்த உலகத்தோட வரலாறை திருப்பி பார்க்கும்போது எந்த விஷயமுமே அவங்களுக்கு கிளியராக புரியாது. யாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை இதை நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் மனிதர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நிரந்தரமானது, இறப்பு மட்டும்தான். அந்த இறப்பு அவங்கள ஒரு பாதையில் பயணிக்கும். அந்த பாதையை உருவாக்குனதும் அவங்க தான், முடிக்கிறதும் அவங்க தான். வாழ்க்கையோட ஒரு சின்ன முடிவுன்னு சொல்லலாம். ஒரு வாழ்க்கைனா என்னங்கிறத அழகாக சொல்லலாம். ஆனால் கடவுள் ஒரு பீஸ்ட்டுக்கு தேவையான அறிவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணுங்கிறத தெரிவிக்கிறாரு. எனக்கு பல உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கு, பல உயிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பீஸ்டோட பெயரில். இன்னைக்கு இந்த பனிஷன் ஒரு ஃபிஸ்டாக இருந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக கெட்டவங்களை அழிக்கிறது. அந்த விஷயத்தை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு பனிஷன். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு காரணம் இங்கே நடந்த ஒரு கெட்ட விஷயத்துக்காக தான். அந்த கெட்ட விஷயத்தை எப்படி நம்ம பனிஷன் கையாள போகிறாருங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு கையாளும் திறனை வச்சு நம்மளுக்கு ஒரு புது பாடம் கிடைக்கலாம். அதுவும் அந்த கொலைகாரரின் அரசனா இருக்கிற பனிஷர்கிட்ட இருந்து. யுத்தத்தில் ஜெயிக்கும் இல்லைனா அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணணும். இதோட பாடம் முடிஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொரு நெஞ்சாவுக்குமே பெருமையை கொண்டு வந்து கிட்டீங்க. உங்கள் பாதையை நாங்கள் வழிபடுவோம், அது மட்டும் இல்லாமல் பின்படுத்துவோம். நீங்கள் ஒரு எங்களுக்கு ஆஸ்பிரேஷனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொலைகளை பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கேட்குற ஒரே ஒரு விஷயம், லார்ட் பனிஷர் உங்கள் கையில் இருக்கிறத திரும்ப தந்துடுங்க. எப்பவுமே கையில் இருக்கிறது எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு திருப்பி கொடுத்து தான். நம்ம உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியும், எங்கேருந்து வந்தீங்க, எங்கேருந்து நீங்கள் பறந்து வந்தீங்க சொல்லுங்கள். சொல்லணும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் உடச்சி திரும்ப வளர வளர அந்த பாகத்தை மட்டும் தனியாக வெட்டி உனக்கே அதை பொறிச்சு தருவேன். இல்லைன்னா உனக்கு சிறந்த வழியே சொல்கிறேன். ஒரு நாசி கிட்ட போய் பேசிப்பார், அவன் என்ன சொல்லுவான்னு பார்ப்போம். இப்போதைக்கு காலம் நம்ம கூட இல்லை லார், நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்போதைக்கு ப்ரீஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க போல், உங்கள் கண் மூலமாக நான் அதை பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் எப்படி எப்படி வளர்ந்தீங்க அப்படிங்கிறது, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் காஸ்டர் உங்களோட முதல் அத்தியாயம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? தெளிவாக சொல்லணும்னா அழகான நிம்மதியான இடம், யாருமே எதிர்க்க முடியாது. எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் போக போக யாருக்குமே நிரந்தரமாக இல்லை. ஏன்னா அந்த உள்ளவங்களுக்கு கண்ணீர் மட்டும்தான் நிரந்தரமாக வர ஆரம்பிச்சிது. அப்போது ஃப்ராங்க்லின் காஸ்டருக்கு 10 வயசு, மொட்டை மாடியில் தன பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சுற்றி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான், நீ சனோவா என்ன தைரியம் இருந்தா அவன் மேலே இருந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த லேடி தாக்கிக்கிட்டு இருந்தவன் முடியை பிடிச்சி ஆயும்போது தாக்கிக்கிட்டு இருந்தவன் கோபத்தில் திரும்பி அவன் கையில் இருந்த ஒரு கேட்ஜெட்டை வச்சு அந்த லேடி அடிக்கிறான். அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரையும் எவ்வளோத்துக்கு அடிக்க முடியுமோ அடித்தே கொள்கிறான். இந்த ஒரு விஷயம் அவங்கள கத்துறல் கதறுதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேட்டது. ஆனால் எல்லாருமே பயந்த ஒரு எலியை போல ஓடிக்கிட்டு இருந்தாங்க. தங்க வீடு கதவு திறந்துருந்தாலுமே அந்த கதவை பூட்டுறது மட்டும் இல்லாமல்
எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே உள்ள மக்கள் எல்லாமே நடந்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த அணுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவனால் அதை தடுக்க முடியும்னு நினச்சான். ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, ஒருவேளை நம்மளால் இதை பண்ண முடியலண்ணா அப்படிங்கிற எண்ணம் மனசு ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் அடுத்த நாள் என்ன நடக்குது எல்லாருமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த கொலகாரனும் நிம்மதியாக நடந்து போய்கிட்டு இருந்தான், யாருக்குமே ஒன்றுமே நடந்தாத மாதிரி இருந்துச்சு. ஃப்ராங்க்லின் அவங்க அம்மா அப்பாட்டை சொல்லி பார்த்தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ மறந்துடு அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னாங்க. அவனும் அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவனால் முடியல, அவனால் நாளுக்கு நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஏன்னா அந்த அழுக்குறல் அவனை கேட்டுக்கிட்டே இருக்குது, எக்கோ எக்கோவாக காலையிலையும் நைட்டும் விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க புதைக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்கும்போது யாருமே வரல, ஃப்ராங்க்லின் மட்டும்தான் வந்திருந்தான். நினச்சிருந்தா அவன் தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தான். இப்போதைக்கு ஒவ்வொரு விஷயங்களாக சுற்றி உள்ள இடத்துல யாருக்குமே தெரியாத மாதிரி ஃப்ராங்க்லின் ஈஸியாக எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தான். எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி மற்றவங்கள மாதிரி இல்லாமல் தனித்திறமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆரம்பித்தான். அந்த பிளான் படி எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அது வந்து டீசல் ஃபியூல், யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ஃப்ராங்க்லின் அப்போவுமே நினச்சிட்டான், இது வந்து லூக்கா மட்டும் இல்லாமல் மேக்ட்ரிஸ் கால்வினுக்காக அவங்க குரல் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது, இனியும் இது தான் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு பற்றி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ஓட ஓட எல்லாருமே பழையபடி வேறு யாரோ கத்துறாங்க யாரோ இறக்குறாங்கன்னு நினச்சாங்க. பழையபடி எல்லாருமே பயந்து ஒளிய ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த முறை வந்தது ஒரு பனிஷர், தப்பு பண்ணுறதுக்கு நியாயத்தை நிலைநாட்டுறவனாக தான் இங்கே ஒருத்தன் வந்திருக்கான். அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சிங்கிள் ஆன்மாவையும் ஒரு நாளில் எடுக்க மாட்டீங்க அப்படித்தானே? கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்பொழுது இப்போ வரைக்கும் உங்களோட உண்மையான வாழ்க்கையோட பாதையை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த மாதிரி பீஸ்ட் உங்களுக்குள்ளே வந்து எப்போ அந்த ஆரம்பம், அது மட்டும் இல்லாமல் அந்த மிராக்கள் உங்களுக்கு இந்த புது பேரை கொடுத்தது சொல்லுங்கள். எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் குயின்ஸில் இருக்கும்போது இப்போதைக்கு இதை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் கர்ஸ்டர், நீங்கள் ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வார்த்தையில் சொல்ல முடியாது. எல்லோரும் வாங்க, உங்களோட முழு மனசோட வயலன்ஸ் கிட்ட வாங்க. இங்கே நம்ம கூட குலைகளின் தலை சிறந்தவர் இருக்கிறாரு. இவர் ஒரு கலைக்கு ஒரு மிகுந்த கலைஞர். அது மட்டும் இல்லாமல் இவர் பனிஷர், அந்த அரக்கனோட கை. இப்போதைக்கு இதை முடிச்சுக்குவோம். இவன் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். நான் ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல. உன்னோட லீடர் அப்போலேஸ்ட் வார்லேருந்து எப்படி வாரான், அவன் எப்படி அங்கேருந்து கன்னெல்லாம் விற்றுட்டு அந்த கன்று உன் கன், அது மட்டும் இல்லாமல் அந்த கன்று எல்லாமே நீங்கள் கொண்டு வந்தது தான். இப்போ நீங்கள் அவன் பேரை சொல்ல போகிறீங்களா? இல்லை நான் இந்த வழியை நான் நிப்பாட்ட மாட்டேன். கண்டிப்பாக நீ பேரை சொல்லி தான் ஆகணும். இல்லை மாட்டேன். நான் பார்த்தது அவன் மக்களுக்கு என்ன செஞ்சான்தான். ஆனால் அவன் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக தான் இருக்க போகிறான். நீ நினைக்கிறதோட பெரிய ஆளாக தான் உன்னை மோதிக்கிட்டு இருக்க. நீ கதறுவ, நீ இங்கே இருந்துக்கிட்டே நீ கதறுவ. உன்னால் அவனை பார்க்க முடியாது. ஆனால் அவன் அவனுக்கு என்ன வேணுமோ உன்கிட்ட இருந்து அதை எடுப்பான். கோபத்தில் பனிஷர் வந்து அவனை கொல்றது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத இங்கே உள்ளவங்கள்ட்ட பார்க்க பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வரது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் வார் ஆரிஸ் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம எப்படியாவது அவனை தடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னாடி கொண்டு வராரு. அப்போ தான் அங்கே உள்ள நிஞ்சாஸ் எல்லாத்தையுமே, முக்கியமான ட்ரெயினான நிஞ்சாஸை முன்னாடி கொண்டு வராங்க. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னென்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே கொலை பண்ணக்கூடிய நிஞ்சாஸ் தான், யாராக இருந்தாலுமே பேருக்கு ஏற்ற மதி கொண்டுருவாங்க அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டு பனிஷர் அவங்கள கொல்றது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவங்களை கொண்டீங்க அப்படின்னு கேட்ட இவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா,
எல்லாருமே கொலகாரர்கள். ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே கொலகாரர்கள் தான். இங்கே உள்ள எல்லாருமே கொலகாரர்கள் தான். எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் யாருமே கொலை பண்ணக்கூடாது, இல்லைனா நீங்கள் சேர்த்து போயிடுவீங்க என்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது இதை ஏற்றுக்க முடியல அவங்களால். ஏன்னா இது வந்து ஒருத்தர் கீழே கமாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. பட் இப்போதைக்கு இந்த யுத்தம் முடியணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. லேடி மேரியாவை எங்களால் கட்டுப்படுத்த முடியல, உங்களோட மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க, நாங்கள் இப்போதைக்கு இங்கேருந்து போகணும், ப்ளீஸ் இங்கேருந்து போகணும், நான் எங்கே இருக்கேன். ஃப்ராங்க்லினை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர்றது மட்டும் இல்லாமல், ஃப்ராங்க்லின் வா நம்ம இங்கேருந்து போகணும், ப்ளீஸ் பார்க்குக்கு போகணும், அங்கே தான் நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு வந்தோம், நம்ம குழந்தைங்க அங்கே தான் இருப்பாங்க, உனக்கு தெரியும் அவங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு, ஜெலியா மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் ஜூனியரும் அங்கே தான் இருக்கான், போகணும் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து ஃப்ராங்க்லினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் பொறுமையாக வச்சு போவோம், நம்ம மெதுவாக போவோம் அப்படின்னு சொல்லி மயக்க மருந்து கொடுத்து அவங்கள தூங்க வைக்கிறாங்க. இதனால் பனிஷர் வந்து தன்னோட மனைவிக்கிட்ட இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டாரு. நான் நினச்சேன் அவங்களோட மான்ஸ்டர் டேரெக்டாக இங்கே வருவார், அவர் நானும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு அவருக்கு பதிலாக நீங்கள் தான் வந்திருக்கீங்க. உண்மையான ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் அவருக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவன் என்ன நினச்சான், அவன் என்ன அனுப்பி உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு நினச்சான், எவ்வளோ நெஞ்சாக இருந்தாலுமே நாளுக்கு நாள் எல்லாருமே குறைய போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இது எனக்கு அவமானத்தை தருது. உண்மையாகவே இது உண்மையான முடிவாக இருக்கலாம். கடைசியில் யாருக்கிட்டேயுமே ஒரு விஷயம் இருக்க போகிறதில்ல. உங்களோட மாஸ்டர் எங்கே, என்ன பயந்து சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானா? கடவுள் மனுஷன் உருவாக்குனாரு, அதுக்கப்புறம் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக மாற ஆரம்பித்தான். போய் பேசுங்க உங்க அப்பா கிட்ட, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு போய் சொல்லுங்கள். அந்த பீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளோட இடத்த பிரிக்க ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். நான் என்னையே இழந்து இங்கே வந்து நிற்கிறேன். உண்மையில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட ஃப்ராங்க்லின். இந்த பீஸ்ட் உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நீங்கள் ஒவ்வொரு கொலையை பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ வரைக்கும். எப்பவுமே அவர் போய் இறப்புலேருந்து அவங்கள மறுபடியும் கூப்பிடுவோம். உங்கள் அப்பா அவருக்கு ப்ரே பண்ணுங்க, உண்மையான விளைவை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட. எத்தனை முறை பழைய விஷயங்களை நினைக்கணுங்கிறத மறக்கணும்னு நினைச்சிருக்கோம். எவ்வளோத்துக்கு உங்களோட மனைவியை நீங்கள் விரும்புறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இனி இந்த இடத்துல அந்த பீஸ்ட் இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குமா? பீஸ்ட் கிட்ட சொல்லுங்க எவ்வளோத்துக்கு உங்களோட குழந்தைகளை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு.